நம்ம பார்க்கக்கூடியது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஆர் குரூப் ஃபோர் எக்ஸாம் டிசம்பர் மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கிறதா இப்போ நம்ம நியூஸ் வந்திருக்குது. இதை வந்து நான் முதல்லே சொல்லியிருந்தேன், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு டிசம்பர் வாய்ப்பு அப்படின்னு போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து இது வர வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நம்மளுடைய கணிப்பு நிச்சயமாக இது தான் இருந்தது, அதுதான் இப்போ இதாக இருக்குது, ஓகேங்களா. அதே போல் மார்ச்சில் வரும் குரூப் ஃபோர் அப்படின்னு கணிச்சிருந்தோம், மேக்ஸிமம் அதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இப்போதைக்கு எது நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்ல முடியாது, ஓகேங்களா. ஆனால் டிசம்பரில் கன்ஃபார்மாக எக்ஸாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அதனால் இப்போலேருந்து படிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போலேருந்து படிக்கிறது இல்லை, ஒரு வரைக்கும் படித்து வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் குவாலிஃபைங் மார்க்கு அதோடைய இதெல்லாம் எப்படி வைக்க போகிறாங்க, ஒரு நாள் தேர்வா என்ன அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் அறிவிக்க போகிறாங்க. மொத்தத்தில் 75 நாளில் ஒரு எக்ஸாம் நடத்த போகிறாங்க. 75 நாளில் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட வெற்றி வாய்ப்பு உண்டு. ஏன்னா லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ண போகிறாங்க, ஏன்னா ரொம்ப ஒரு வெளியில் இருக்காங்க, ஒரு 2 வருஷமாக எக்ஸாம் எழுதாமல் இருக்கிற ஒரு இதுவும் இருக்குது, நிறைய பேர் உள்ளே படிக்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுபோல் பல காரணங்களால் இந்த அதே போல் ஹியூஜ் வேகன்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹியூஜ் காம்படிஷன் இருக்குது, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் பல விஷயங்கள் இனிமேல் நடக்கிறது இருக்குது. அதனால் டைம் பவுண்டுங்கிறது ரொம்ப கம்மி உங்களுக்கு, அதை யூஸ் பண்ணி வெற்றி பெறதுக்கான வழிகள்லாம் நீங்கள் இது பண்ணோம். பல விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வரோம், நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருப்போம். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸு மற்ற விஷயங்கள் தொடர்ந்துக்கிட்டு இருக்கும், உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நிச்சயமாக வந்து இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கான எல்லா ஒரு இதுவும் நம்ம சேனலும் கொடுக்கறதுக்கு இருக்குது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நிச்சயமாக வந்து இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்தடுத்து எக்ஸாம் வரப்போகுது, அடுத்தடுத்து வேகன்சி அதிகமாக இருக்குது, அதனால் இவ்வளோ நாள் நீங்கள் படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு கம்மி பீரியடாக யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லப்போகிறோம். கம்மி பீரியட் இருக்குது, அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க, அதை நல்லா பயன்படுத்தி தேர்வை வெற்றி பெறுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.